त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। लक्ष्मीनाददमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयाद। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் நிலம் தளிர்மேல் துயிலந்தாய். சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் ஞானபூமி வலைவலி தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே சேவிப்பதிலே மகிழ்ச்சி. அடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி எப்போதும் போல் கோவிந்த நாமத்தை சொல்லி கோவிந்தா 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 என்று சொல்லி பெரியாழ்வாரை தொடர்கிறேன். பெரியாழ்வார் நல்ல தமிழால் பெருமாளை பற்றி பாடிய பாசுரங்கள் மொத்தம் 473 பாசுரங்கள். அதிலே திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள். வேதத்திற்கு பிரணவம் எப்படியோ அதுபோல் தமிழ் வேதமான 4000 திவ்ய பிரபந்த சாத்துமுறை பாசுரங்களிலே முதலாவதாக இருக்கக்கூடியது பல்லாண்டு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நிகழ்ச்சி தொடங்கும் போதும் திருப்பல்லாண்டு இருக்கும், நிகழ்ச்சி நிறைவுறுகிற போதும் திருப்பல்லாண்டு இருக்கும் என்கிற பெருமையுடையது இந்த பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு. பெரியாழ்வாருடைய திருமொழிகள் 4, 5, 10 கொண்டது. மொத்த பாசுரங்கள் 461 பாசுரங்கள் மொத்தமாக இவருடைய பாசுரங்கள். 473 461 பெரியாழ்வார் திருமொழிகளாகவும் 12 பல்லாண்டாகவும் இருக்கிறது. இதிலே முதல் 10 வரக்கூடிய 105 பாசுரங்கள், அதிலே முதல் திருமொழி கண்ணனுடைய திருவதாரத்தை பேசக்கூடிய 10 பாசுரங்கள். இரண்டாம் திருமொழி கண்ணனுடைய திருமேனி அழகை 2, 3 21 பாசுரங்களால் கண்ணனுடைய திருமேனி அழகை விவரிக்கிறார். 4 திருமொழி என்பது கண்ணனுடைய தாலாட்டு பருவம் தாலாட்டு பாடல்களாக உள்ள 10 பாசுரங்கள். 5 திருமொழி கண்ணனுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவதாகவும் மகிழ்வதாகவும் யசோதையாக இருந்து பாடுகிற விளையாட்டு. கண்ணனை பார்த்து பார்க்க நிலாவை விளையாட அழைக்கிற யசோதையாய் கண்ணனா யசோதையாய் மாதிரி பெரியாழ்வார் 10 பாசுரங்களிலே நிலாவை அழைக்கிறார். 6 திருமொழி கண்ணனின் செங்கீரை பருவம் பற்றிய 11 பாசுரங்கள். 7 திருமொழி யசோதையாக இருந்து கண்ணனை சப்பானி கொட்டச் சொல்லுகிற பாசுரங்கள், அதாவது குழந்தைகளை சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லவா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று அந்த காலத்தில் பாட்டிமார்கள் உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு கைத்தட்டி சப்பானி கொட்ட சொல்வார்கள். அப்படி சப்பானி கொட்ட சொல்கிற 11 பாசுரங்கள். 8 திருமொழி கண்ணனுடைய தளர் நடை பருவம் பற்றிய 11 பாசுரங்கள். 9 திருமொழி கண்ணனை அணைத்து கொள்ள சொல்லும் அச்சோச்சோ அச்சோ பருவம் பற்றிய 11 பாசுரங்கள். 10 திருமொழி கண்ணன் பின்பக்கமாக வந்து அணைத்து கொள்வதை பற்றி புறம்புல்கள் புறம்புகள் என்ற 10 பாசுரங்கள். இப்படி பெரியாழ்வார் தானாகவே யசோதையாகவே மாதிரி பொழிந்த பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். 2 என்று அழைக்கக்கூடிய 105 பாசுரங்களிலே முதல் திருமொழி அப்பூச்சி காட்டுதல் என்ற 10 பாசுரங்கள். குழந்தைகளை கண்ணை மூடிக்கொண்டு விளையாட்டு காட்ட சொல்வார்கள், அல்லது கண் இறப்பையை பிதுக்கி வைத்து கொண்டு பயமுறுத்துவது போல பாசுரம் பயமுறுத்துவது போல ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுக்கான பாசுரங்கள். 2 வரக்கூடிய 2 திருமொழி கண்ணனை யசோதை பால் உண்ணுவதற்காக அழைக்கிற 11 பாசுரங்கள்.
மூன்றாம் திருமொழி, கண்ணனுக்கு காது குத்த வேண்டும் என்று யசோதைக்கு ஆசை. எனவே கண்ணாவா காது குத்தி கொள்ளவா என்று அழைக்கிற 13 பாசுரங்கள். நான்காம் திருமொழி, கண்ணனை யசோதை குளிக்க வருமாறு அழைக்கிறாள், அதற்கான 10 பாசுரங்கள். ஐந்தாம் திருமொழி, கண்ணன் முடியை வார காக்கையை அழைக்கிற 10 பாசுரங்கள். கருங்குழலான கண்ணனுடைய கருங்குழலை வார காக்கையை அழைக்கிற 10 பாசுரங்கள். ஆறாம் திருமொழி, கண்ணனுக்கு காக்காயை கொண்டு கோல் கொண்டு வா காக்கா, கோல் கொண்டு வா காக்கா என்னுடைய குட்டி கண்ணனுக்கு என்று அழைக்கிற 10 பாசுரங்கள். ஏழாம் திருமொழி, கண்ணனை பூச்சூடி கொள்ள வருமாறு யசோதை அழைக்கிற 10 பாசுரங்கள். எட்டாம் திருமொழி, கண்ணனுக்கு திருஷ்டிப்படாமல் இருக்க காப்பிடப் போகிறேன், எனவே வந்து காப்பிட்டு கொள் என்று அழைக்கிற 10 பாசுரங்கள். ஒன்பதாம் திருமொழி, கண்ணனின் பால லீலைகளை, அவன் வெண்ணை திருடுவதை, அவன் பெண்ணை திருடுவதை, அவன் அங்கு செய்கிற லூட்டிகளை எல்லாம் யசோதையிடம் கோபிமார்கள் புகாராக சொல்லுகிற 11 பாசுரங்கள். பத்தாம் திருமொழி, யசோதையிடம் ஆயமகளர் தங்கள் கண்ணனால் படுகிற இடர்களையெல்லாம், கண்ணன் செய்கிற குறும்புகளையெல்லாம் உரைக்கிற 10 பாசுரங்கள். முதல் இரண்டு பத்துகளை இன்றைக்கு சேவித்தோம், மீதியை நாளை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மி சிம்மன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன். கண்ணா காத்தருள்வாய், கண்ணா ஏற்றுக்கொள்வாய், கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய். கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.